நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 31வது பட்டமளிப்பு விழா நாளை நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு சந்திரசேகர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், வணக்கம். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 31வது பட்டமளிப்பு விழா வரும் 26/10/24 அன்று பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள வஉசி கலையரங்கு வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. விழாவில் பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மாண்புமிகு தமிழக ஆளுநருமான திரு ஆர் என் ரவி அவர்கள் தலைமையேற்று மாணவர்களுக்கு பட்டமளிக்க இசைந்துள்ளார்கள். மேலும் விழாவில் பல்கலைக்கழக இணைவேந்தரும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சருமான முனைவர் கோவி செலியன் அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார்கள். விழாவின் சிறப்பு விருந்தினராக திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள தேசிய புவி அறிவியல் ஆய்வு மையத்தின் இயக்குனர் பேராசிரியர் என் வி சிலபதி ராவ் அவர்கள் பங்கேற்று பட்டமளிப்பு விழா பேருரை ஆற்றுவார்கள். விழாவில் மொத்தம் 571 பேருக்கு மாண்புமிகு தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் பட்டமளிக்க உள்ளார்கள். அதில் 111 பேர் தங்கப்பதக்கம் மெடலிஸ்ட், அதில் ஆண்கள் 14, பெண்கள் 97, 460 பேர் ஆண் 83, பெண்கள் 377 முனைவர் பட்டங்களும் பெற இருக்கின்றனர். இவற்றில் தமிழக அளவில் மிக அதிகமாக நமது பல்கலைக்கழகத்தில் இந்த ஆண்டு 377 ஆய்வு மாணவியர் முனைவர் பட்டம் பெறவிருப்பது குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக கணிதத்துறையில் பயின்ற மிஸ்டர் ஜெஸ்வின் டைட்டஸ் என்ற மாணவர் கணிதம் மற்றும் ஆங்கிலம் இரண்டு பாடங்களிலும் முதலிடம் பெற்று இரண்டு பல்கலைக்கழக தங்கப்பதக்கம் பெற இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பட்டமளிப்பு விழாவில் மொத்தம் 33,821 பேர், அதில் 571 பேர் நேரிலும் 33,250 பேர் நேரில் கலந்து கொள்ளாமலும் பட்டம் பெற இருக்கின்றனர்.